தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 22வது திருத்தத்திற்கு விக்கி ஆதரவு. கொழும்பு குருநாகல் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் தாயும் மகனும் பலி. இணையதள விளம்பரம் மூலம் மில்லியன் கணக்கில் மோசடி, இளைஞன் கைது. ராணிலை ஆட்சிக்கு கொண்டு வந்த செல்வந்தர்கள், திருடுவதை நிறுத்தாத ராஜபக்சர்கள். சாகித்ய ரத்னா தலிபத்தை ஜோசப் காலமானார். யாழில் போதைப்பொருளுடன் மூவர் கைது, ஒருவர் தப்பியோட்டம். மேல்கொத்மலை நீர்த்தியக்கத்தின் வான்கதவுகள் திறப்பு. மின்சார கட்டணம் தொடர்பில் வழியான புதிய தீர்மானம். யாழில் கட்டிடப் பொருட்கள் விற்பனையகத்தில் திருட்டு. ஹாட்டனில் மண்மீடு சரிந்து வீழ்ந்ததில் வீடொன்றுக்கு பாரிய சேதம். மறைந்த எம்பி அமரகீர்த்தி தொடர்பில் அமைச்சரவை தீர்மானம். இனி விரிவான செய்திகள். குறைபாடுகள் இருப்பினும் நாட்டை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கான முதலடியாக இருக்கும் என்பதனால் 22வது அரசமைப்பு திருத்தத்தை ஆதரிக்க தீர்மானித்துள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 22வது அரசமைப்பு திருத்தம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். எவ்வாறான குறைபாடுகள் காணப்பட்டாலும் இந்த சட்ட மூலம் உண்மையில் சரியான பாதையில் செல்வதற்கான முதலடியாக இருக்கும். இதற்கு எதிரான வாக்களிப்பது என்னும் நிலைமையை மேலும் எடுத்து செல்வதற்கு காரணமாக இருக்கலாம். பிரதிகூலங்கள் அனுகூலங்கள் ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தும் போதே எதிர்பார்த்தமையே. முழு நாடும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதால் அவர் அதற்கு பொறுப்பு கூறுபவராக இருக்கின்றார். இதில் பிரதிகூலங்களாக இது சர்வாதிகார போக்குக்கு வழிவகுக்கும். அதிகார துஷ்பிரயோகங்கள் மற்றும் அதிகார பிரிப்புகள் ஏற்படலாம். நெகிழ்வு தன்மையில்லாது உள்ளது. அதிக செலவு மிக்கதாக உள்ளது. ஊழலுக்கும் வழிவகுக்கலாம். இந்த நிலையில் ஜனாதிபதிக்கும் சட்ட வாக்கத்திற்கும் இடையேயான உறவுகளை முகாமைப்படுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு குருநாகல் பிரதான வீதியின் அளவு வலக்கொம்பர பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதிலேயே தாயும் மகனும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பொர்லஸ்கமுவ பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய பெண்ணும் அவரது 18 வயதுடைய மகனும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டியை செலுத்தி வந்த உயிரிழந்த பெண்ணின் கணவரும் மற்றும் ஒரு மகனும் படுகாயமடைந்த நிலையில் பல்ககவல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலத்திரனியல் உபகரணங்கள், கணினி, செல்போன் உட்பட டிஜிட்டல் மென்பொருட்களை கொரியாவில் உள்ள நிறுவனத்தின் விலைக்கை வழங்குவதாக கூறி மலிவு விலையில் பொருள் என்ற ரீதியில் பெயரில் இணையதளம் ஒன்றை நடத்தி மக்களிடம் லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்த 23 வயதான இளைஞனை குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினர் டிஜிட்டல் தடையவியல் ஆய்வுக்கூட அதிகாரிகள் நேற்று கைது செய்துள்ளனர். காலி ஹபராதுவ அலுகுல பிரதேசத்தை சேர்ந்த உதார சாமிக்கு என்ற இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மிக மோசமான போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருட்களின் சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் டிஜிட்டல் இலத்திரனியல் பொருட்களை இறக்குமதி செய்து தருவதாக கூறி தனது இணையதளம் சம்பந்தமான முகநூல் பக்கத்தில் விளம்பரத்தை வெளியிட்டு சந்தேக நபர் இந்த மோசடியை செய்து வந்துள்ளார். எல்இடி தொலைக்காட்சி 7000 ரூபாயில் இருந்து மடிக்கணினிகள் 19000 ரூபாயில் இருந்து விற்பனை செய்யப்படும் என மிக கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு அதனை போலி கணக்கை பயன்படுத்தி தனது முகநூலில் பிரச்சாரம் செய்து வந்துள்ளார். கொள்வனவாளர்கள் கொள்வனவு செய்யும் பணத்தை வைப்பு செய்ய 2 வங்கிக் கணக்குகளை வழங்கியுள்ள சந்தேக நபர் 6 மாதங்களாக இந்த மோசடியை செய்து வந்துள்ளார். இந்த மோசடி சம்பந்தமாக நாடு முழுவதிலும் உள்ள போலீஸ் நிலையங்களில் 100க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குற்றவியல் விசாரணை திணைக்களம் தெரிவித்துள்ளது. 6 மாத காலத்தில் சந்தேக நபர் நாடு முழுவதிலும் பல நபர்களிடமிருந்து 56 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரணிலை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த செல்வந்தர்களும் வறுமையில் வாடும் மக்கள் மத்தியிலேயே வசிக்கின்றனர் என்பதனை மறக்கக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் வறுமையில் வாடுகின்ற போதிலும் ராஜபக்சர்களும் அவர்களின் சகாக்களும் இன்று திருடுவதை நிறுத்தவில்லை எனவும் அவர் கூறினார். சுயாதீன ஆணைக்குழுக்களை மீள கொண்டு வருவது தொடர்பில் 22வது திருத்தத்தில் உள்ள விடயங்கள் வரவேற்கத்தக்கது. எனினும் அதற்கான நியமனங்களில் ஜனாதிபதியின் தலையீடு குறைக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்றேன். அமைச்சர்களை பதவி நீக்குதல், ஜனாதிபதிக்கு அமைச்சர் பதவி வகிக்காதிருப்பது தொடர்பான சரத்தை நிறைவேற்ற பொது வாக்கெடுப்பு வேண்டுமென உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது.
இதற்கு முன்னராக திருத்தங்களில் இது ஏற்படாமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்திற்கு மாறாக நாடாளுமன்ற குழு கூட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவது அரசியலமைப்பில் உள்ள ஒரு ஓட்டையாக கருதுகிறேன். திருத்தம் என்பது ஒரு நாடகமே தவிர மோசடி அரசியல்வாதிகளை திருத்துவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. மக்கள் துன்பத்தில் வாடும் சந்தர்ப்பத்தில் இதனூடாக அதிகாரத்திற்கு வர முயலும் சில செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றேன். துரத்தி அடிக்கப்பட்ட சிலர் மீண்டெழுவோம் என நாடளாவிய ரீதியில் கோஷமிட்டு திரிகின்றனர். நாட்டையும் மக்களையும் சுரண்டிய குடும்பம் இன்னும் அதிகார பேராசிரியை கைவிடவில்லை எனவும் தமது எதிர்காலம் கருதி மக்கள் இதனை நம்ப வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மலையக மூத்த எழுத்தாளரான சாகித்ய ரத்னா தெளிவத்தை ஜோசப் தனது 88 வயதில் இன்று காலமானார். ஈழத்தின் சிறுகதையாளரும் நாவலாசிரியரும் இலக்கிய ஆய்வாளருமான இவர் இலங்கையின் மலையக படைப்பாளிகளில் முக்கியமான ஒருவராவார். இவர் 60களில் எழுத தொடங்கி 70களில் இலக்கிய உலகில் தனித்துவம் மிகுந்த படைப்பாளியாக மலர்ந்து தனக்கென தனித்துவமான இடத்தை பிடித்துக் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நேற்று போதைப் பொருட்களுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் போலீசாரின் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சிறுபட்டி கலைகுளி பகுதியில் 99 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 1500 மில்லிகிராம் கஞ்சா ஆகிய போதைப் பொருட்களுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை யாழ் நகரில் இருந்து தீவக பகுதிக்கு போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் குறித்து ஊர்காவற்றுறை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பிரகாரம் மண்கும்பான் பகுதியில் 20 வயதான இளைஞனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 36 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை மீட்டனர். குறித்த நபருடன் வருகை தந்திருந்த மற்றொரு இளைஞன் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பி ஓடியுள்ளார். தப்பியோடிய நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் கைது செய்யப்பட்டுள்ள நபரை யாழ் நகர் பகுதியிலிருந்து தீவக பகுதிகளுக்கு போதைப் பொருளை கடத்தி வந்து விற்பனை செய்பவர் என போலீசார் தெரிவித்தனர். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டு கொத்மலை ஆற்றில் வினாடிக்கு 200 கன அடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மலையக பகுதியில் பெய்தும் வரும் அடைமழை காரணமாக மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 5 வான்கதவுகளில் 4 வான்கதவுகள் அதிகாலை முதல் திறக்கப்பட்டதுடன் வினாடிக்கு 20 கன அடி வீதம் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என நுவரெலிய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் ரஞ்சித்தலக கோன் தெரிவித்தார். இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தால் நீர்த்தேக்கத்திற்குள் எஞ்சிய வான்கதவுகளும் திறக்கப்படும் என்பதால் மேல்கொத்மலை நீர்த்தேக்க அணைக்கட்டுக்கு கீழே கொத்மலை ஓயாவின் இருப்புறங்களிலும் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு உதவி பணிப்பாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தொடரும் மழை காரணமாக ஆற்றன் நுவரெலியா பிரதான வீதியின் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் ஒருவழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த வீதியில் வாகனங்கள் செலுத்தும் போது அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு நுவரெலிய மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான குறுகிய மற்றும் நடுத்தர கால நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காண்பதற்கான தேசிய பேரவையின் உபக்குழுவில் கலந்துரையாடல். நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் தொழிற்துறைகளை பேணுவதற்கும் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கும் மின்சார கட்டணத்தை ஏனைய நாடுகளைப் போன்று நிலையானதாகவும் நியாயமான அளவிலும் பேணுவதன் அவசியம் குறுகிய மற்றும் நடுத்தர கால நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காண்பதற்கான தேசிய பேரவையின் உபக்குழுவில் புலப்பட்டது. அதேபோன்று ஒரு தினத்தில் மின்சாரத்திற்கு அதிக கேள்வி மற்றும் குறைந்த கேள்வி உள்ள நேரங்களுக்கிடையில் காணப்படும் பாரிய இடைவெளியை குறைக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. குறுகிய மற்றும் நடுத்தர கால நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காண்பதற்கான தேசிய பேரவையின் உபக்குழுவின் அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ் பாட்டலி சாம்பிக்கர் அணுவக்க தலைமையில் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் கூடிய போதே இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. நாட்டின் வலிசக்தி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள மாற்று வலிசக்தி மூலங்களை பயன்படுத்துவது தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் அது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல ஆய்வுகள் தொடர்பில் நிபுணர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். அதேபோன்று நாட்டின் பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு ஆக்டீன் 87 வகை எரிபொருள் பயன்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் கட்டிடப் பொருட்கள் விற்பனையகம் ஒன்றில் 30,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. குறித்த திருட்டு சம்பவமானது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கல்வியங்காடு புதிய செம்மணி வீதியில் அமைந்துள்ள குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் மாலை விற்பனை நிலையத்தினை பூட்டிவிட்டு சென்று அரை மணி நேரத்தில் துவிச்சக்கர வண்டியில் வந்த நபர் ஒருவர் விற்பனை நிலையத்தில் இருந்த 30,000 ரூபாய் பணத்தினை திருடி சென்றுள்ளார். குறித்த திருட்டு சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அதனை ஆதாரமாக கொடுத்து உரிமையாளரால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹட்டன் குடாகம பகுதியில் வீடொன்றின் மீது இன்று காலை மண்மீடு சரிந்து விழுந்ததில் அந்த வீடு பாரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹட்டன் பகுதியில் பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக வீட்டின் பின்புறம் உள்ள மண்மீடு சரிந்து வீட்டின் மீது விழுந்துள்ளது.
மண்மேடு சரிந்து விழுந்ததில் வீட்டின் ஒரு பகுதி முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் குறித்த மண்மேடு சரிந்து விழுந்ததில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் வீட்டில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமர் கீர்த்தி ஆத்துக்கூறளவுக்காக 10 மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் தினேஷ் குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். மே மாதம் 9ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர் அமர் கீர்த்தி ஆத்துக்கூறளவும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தரும் நிட்டம்புவில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். கொல்லப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மரணத்திற்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.